ஸ்ரீ விஷ்ணு சதஸ்திரநாமத்தின் அறுபத்தி எட்டாவது திருநாமம் ஜேஷ்டகா என்பது வேதத்தில் ஆனந்தவல்லி என்ற பகுதி அது இறைவனின் ஆனந்தம் எவ்வளவு அப்படின்னு நமக்கு சொல்கிறது அதாவது இறைவனுடைய ஆனந்தம் எவ்வளவுன்னா அதுக்கு ஏதாவது யூனிட் ஏதாவது உண்டா இப்போ ஒன்னொன்னையும் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு யூனிட் என்று நாம் சொல்கிறோம் இப்போ வந்து டிஸ்டன்ஸ்னு சொன்னால் அதுக்கு மீட்டர் அல்லது கிலோமீட்டர் மைல்ஸ் நாட்டிக்கல் மைல்ஸ் இப்படின்னு நிறையா யூனிட்ஸ் சொல்கிறோம் அது போல் வெயிட்னு சொன்னால் அதுக்கு கிலோகிராம்னு சொல்கிறோம் அல்லது கிராம் மில்லிகிராம் ஏதோ ஒன்று சொல்கிறோம் அது போல் ஒரு லிக்விடோட வால்யூமை சொல்லும்போது மில்லி லிட்டர் லிட்டர் இதெல்லாம் சொல்கிறோம் ஒரு ஏரியாவை சொல்லணுன்னா ஹெக்டேர்னு சொல்கிறோம் ஏக்கர்னு சொல்கிறோம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு யூனிட் மெஷர்மெண்ட் இருக்குது அப்போ எம்பெருமானுடைய இறைவனுடைய ஆனந்தம் என்ன அதை மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏதாவது யூனிட் உண்டா என்றால் அதற்கு ஒரு கணக்கு வேதம் அழகாக சொல்கிறது என்னென்னா முதல்ல மனிதனுடைய ஆனந்தம் எவ்வளவு அதை முதல்ல கால்குலேட் பண்ணணும் மனிதனுடைய ஆனந்தம் எவ்வளவு அப்படின்னா ஒரு மனிதன் எடுத்துக்கோங்க ஒரு இளைஞன் அந்த இளைஞன் நன்கு கற்றவனாகவும் இருக்கிறான் அவன் உடல் வலிமையும் மன வலிமையும் உடையவனாக விளங்குகிறான் ஊரார் எல்லோரும் அவனை கொண்டாடுகிறார்கள் பாராட்டுகிறார்கள் நல்ல பக்தியோடு இருக்கிறான் ஆசிர்வதிக்கப்பட்டவனாகவும் அந்த இளைஞன் இருக்கிறான் ஆசீர்வதிக்கப்பட்டவனால் யாருக்கு தகப்பனார் நீண்ட ஆயுளோடு இருக்காரோ அந்த இளைஞன் ஆசீர்வதிக்கப்பட்டவனும் ஏன்னா தினமும் தகப்பனாருக்கு நமஸ்காரம் பண்ணுவான் தகப்பனார் ஆசையோடு நீ நன்னாருன்னு சொல்லி அவனை வாழ்த்துவார் ஏன்னா மற்றவா ஆசீர்வாதம் பண்ணுறது கூட ஏதோ வாய் அளவில் வாழ்த்துவாளே தவிர அது எவ்வளோ தூரம் மனசார சொல்கிறாங்கிறது சொல்ல முடியாது ஆனால் தகப்பனார் உண்மையாகவே மனசார வாழ்த்தக்கூடியவர் அதனால் தகப்பனார் மனசார வாழ்த்துகிறார் அதனால் அவர் அவர் நீண்ட ஆயுளோடு இருந்தால் இவன் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அப்போ இளைஞனாகவும் இருக்கணும் உடல் வலிமை மன வலிமையோடு இருக்கணும் பக்தியோடு ஆசிர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும் நிறையா படிச்சிருக்கணும் எல்லா செல்வங்களும் பெற்றிருக்கணும் ஊரே புகழும்படியாக இருக்கணும் அப்படி ஒரு இளைஞன் இருந்தான்னா அவன் லைஃப்பில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான் அவனுடைய சந்தோஷம்தான் ஒன் யூனிட் மனித ஆனந்தம் ஒன்றொன்றுக்கும் ஒரு ஒரு கணக்கு சொன்னோம் பாருங்க இப்போ வந்து ஸ்பீடுன்னு சொன்னால் இத்தனை கிலோமீட்டர் பர் அவர் அப்படின்லாம் கணக்கு சொல்கிறோம் அது அதுபோல் மனிதனுடைய ஆனந்தத்தில் ஒரு யூனிட் என்பது எவ்வளோ என்றால் இப்படிப்பட்ட இளைஞன் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பானோ அது ஒரு யூனிட் மனித ஆனந்தம் இது போல் நூறு மடங்கு மனுஷிய கந்தர்வர்களுடைய ஆனந்தம் அதுபோல் நூறு மடங்கு தேவகந்தர்வர்களுடைய ஆனந்தம் அதுபோல் நூறு மடங்கு பித்திருக்களுடைய ஆனந்தம் அதுபோல் நூறு மடங்கு தேவர்களுடைய ஆனந்தம் அதுபோல் நூறு மடங்கு தேவர்களின் தலைவனான இந்திரனுடைய ஆனந்தம் அதுபோல நூறு மடங்கு தேவகுருவான பிரகஸ்பதியோட ஆனந்தம் அதுபோல் நூறு மடங்கு பிரம்மாவுடைய ஆனந்தம் அதுபோல் நூறு மடங்கு நாராயணனுடைய ஆனந்தம் என்று இதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி பெருமாளுடைய ஆனந்தம் எத்தனைங்கிறதுக்கு வேதம் ஒரு கணக்கு சொல்கிறது அதுக்கப்புறம் வேதமே சொல்கிறது இவ்வளோதான் ஆனந்தமா அப்படின்னா இல்லை இல்லை இது வரைக்கும் டென் பவர் சிக்ஸ்டீன் வந்திருக்கு இதே போல் இன்னொரு டென் பவர் சிக்ஸ்டீன் சேர்த்தாலும் அவனுடைய ஆனந்தம் இவ்வளவுங்கிறது நம்மளால் சொல்ல முடியாதுங்கிறது ஆக்சுவலாக வேதம் சொல்ல வர விஷயம் என்னென்னா அவனுடைய ஆனந்தத்தை இவ்வளவு மெஷர் பண்ண முடியாது இருந்தாலும் மெஷர் பண்ண முடியாதுன்னு வெறுமனே சொல்லிட்டா நம்ம கண்டுக்காமல் போயிடுவோம் அதனால் ஒரு கணக்கு சொல்லி நீ இத்தனை கணக்கு போட்டாலும் டென் பவர் டென் பவர் டென் பவர்னு எத்தனை போட்டுன்னு போனாலும் அப்போதும் அவருடைய ஆனந்தத்தை முழுமையாக சொல்ல முடியாது என்று ஃபிகரேட்டிவாக வேதம் நமக்கு காட்டுகிறது இப்படி அனைவரை விட உயர்ந்தவனாக நம்மாழ்வார் அழக தமிழில் பாடினார் உயர்வர உயர்நலம் உடையவன் எவன் அவன் என்று இப்படி அனைவரை விட உயர்ந்தவனாக அனைவருக்கும் உள்ள ஆனந்தத்தை விடவும் உயர்ந்த ஆனந்தத்தோடு கூடியவனாக எம்பெருமான் விளங்குவதாலே ஜேஷ்டன் என்று அழைக்கப்படுகிறான் ஜேஷ்டகா அப்படின்னா முதன்மையானவன் ஆனந்தத்தில் அவன் அடிச்சுக்க ஆள் கிடையாது அவனை விஞ்சியவர் யாரும் கிடையாது ஒத்தார் மிக்காரை இலையாய மாமாயனாக அவன் திகழ்கிறான் மிகுநரை இளனே என்றும் நம்மாழ்வார் பாடினார் மிகுனர் அப்படின்னா அவனை மிஞ்சினவான்னு அர்த்தம் மிகுனரை இளனே அவனை மிஞ்சினவான் யாரும் கிடையாது அப்படி அவன் விளங்குகிறான் அப்பேற்பட்ட ஏற்றத்தோடு திகழ்வதால் ஜேஷ்டகான்னு அழைக்கப்படுகிறான் அதுதான் அறுபத்தி எட்டாவது திருநாமம் விஷ்ணு சகசிரநாமத்திலே நாமும் ஜேஷ்டாய நமகா என்ற இந்த திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நமக்கும் முதன்மையாக விளங்கக்கூடிய ஆற்றலையும் நல்ல ஆனந்தத்தோடு வாழக்கூடிய வாழ்வையும் எம்பெருமான் அனுகிரகம் பண்ணுவான்